என்றன் முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும். சந்தோஷம் மெய் ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம், அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். இன்னைக்கு நாம வாழ்வியல் யோகத்தின் ஐந்தாம் நிலை பயிற்சி. இது என்னன்னு பார்த்தா, இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே பிரதான தேவை ஜீரணம். அதான் நம்ம யாருக்குமே முறையான வாழ்க்கை சரியா அமையல. அப்ப என்ன ஆகுதுன்னா, சரியான நேரத்துக்கு நாம உணவு எடுத்துக்க முடியல. அதே மாதிரி நாம எடுத்துக்கக்கூடிய உணவும் நல்ல உணவா அப்படின்னு பார்த்தா அதுவும் தெரியல. அப்ப இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணா நமக்கு பெரிய ஒவ்வாமை ஏற்பட்டுரும். அப்ப என்ன பண்ணலாம், ஆராயறதை விட அதுல இருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, பாம்பு துங்குற ஊருக்கு போனா நடுத்துண்டம் நமக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எதை வேணாலும் சாப்பிட்டுப்போம். சாப்பிட்டுட்டு ஒரு பயிற்சி முறையை செஞ்சா, நீங்க என்ன சாப்பிட்டாலும் சரி, அதை எப்ப சாப்பிட்டாலும் சரி, அது உடனே செரிமானம் ஆகிவிடும். எப்ப உணவு செரிமானம் ஆகுதோ அப்ப வாயு கோளாறு, மலச்சிக்கல், சர்க்கரை நோய், இரத்த அழுத்த நோய், உடல் எடை அதிகரித்தல் அப்படிங்கிற இந்த மாதிரி இடர்பாடுகள் எதுவுமே நமக்கு ஏற்படாது. அது என்ன பயிற்சி முறைங்கிறத இப்ப நாம தெளிவா பார்ப்போம். ஒவ்வொரு மனிதருமே முதல்ல பசித்து புசிக்க வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கு வரணும். அது எப்படி சாப்பிடலாம் என்னங்கிறதெல்லாம் இதுக்கு முன்னால இருக்கிற காணொலிகள்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்ப இந்த இடத்துல அதை நாம மீண்டும் நினைவுபடுத்துறேன். பசித்து புசிக்க வேண்டும். அதே மாதிரி இரவில் பழ ஆகாரம் எடுத்துக்கொள்ள வேண்டும், ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம். சரி, அதுக்கப்புறம் மூன்றாவதான பாதுகாப்பு முறை என்ன அப்படின்னு பார்த்தா, நாம எல்லாருமே சாப்பிட்றது மூன்று நேரமோ அல்லது ரெண்டு நேரமோ, காலை மதியம் இரவு அல்லது காலை இரவு அப்படின்னு சாப்பிட்றோம். இப்ப எப்பவுமே சாப்பிடும் போது என்ன பண்ணணும்னா, இப்ப நான் உட்கார்ந்துருக்கேன் இல்லையா, இது மாதிரி உட்கார்ந்து சாப்பிடணும். இடது காலை இப்படி அணைச்சு இப்படி இப்படி உட்காந்து இப்படிதான் சாப்பிடணும். நம்ம முன்னோர்கள்லாம் அந்த காலத்துல இப்படிதான் உட்காந்து சாப்பிட்டாங்க. இப்படி உட்காரும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, அதாவது இந்த இடது அக்குள்ள இந்த கையை அப்படி அமுக்கும் போது, இந்த காலை கட்டி அமுக்கும் போது, வலது நாசித்வாரத்துல சுவாசமானது தடையில்லாமல் செல்லும். அப்ப என்ன ஆகும்னா, மூளையில் உள்ள கட்டளையிடும் பகுதி தூண்டப்படும். அந்த கட்டளையிடும் பகுதி தூண்டப்பட்ட உடனே நாம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு கண்டென்ட்டும் செரிமானம் ஆகிறதுக்கு ஒரு ஒரு ஹார்மோன் வந்து டியூன் ஆகணும். அப்ப அந்த கட்டளையிடும் பகுதி என்ன செய்யும், உன் உடம்புல ஃபேட் இவ்வளவு போயிட்டு இருக்கு, உன் உடம்புல இவ்வளவு மினரல் போயிருக்கு, உன் உடம்புக்குள்ள இவ்வளவு கொலஸ்ட்ரால் போயிருக்கு, இவ்வளவு அயன் போயிருக்கு, இவ்வளவு விட்டமின் போயிருக்கு, அதனால இந்தந்த ஆர்கனே நீ ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகு அப்படின்னு அந்த கமாண்டிங்க ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்காகத்தான் அவங்க அந்த காலத்துல இது மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. இது என்னன்னா, ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு நாகரீகம் வந்ததுக்கு அப்புறம் இப்படி உட்கார்றது மாறி இப்படி உட்கார ஆரம்பிச்சோம். இப்படி உட்காரும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களை அறியாமையே இந்த இடது கை போய் இப்படி ரெஸ்ட் ஆனது, இப்படி சாப்பிட்டுட்டே இருப்போம். ஆனா இதையும் என்ன பண்ணிட்டோம், சாப்பிடும் போது கையை உண்டாத, சாப்பாடு தரைக்கு போயிடும் சொல்லிட்டோம், அப்பெல்லாம் போகாது. இதுவும் நம்மளுடைய அறியாமை தான். அதனால்தான் என்னுடைய முதல் வாக்கியமே சொல்லுவேன், மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அதாவது உண்மையான அறிவை வளர்த்துக்கணும். இது நீங்க இப்படி உட்கார்ல அப்படின்னு என்ன ஆகும், வலது பக்கம் மூச்சு போகாது. அப்ப உடனே மூளையே என்ன சொல்லுது, தயவு செய்து இடது கையை ஊண்டிக்கோ, எனக்கு வலது பக்கம் மூச்சு போகணும், அப்பதான் நீ சாப்பிட்ட சாப்பாட செரிமானமாக நான் கட்டளையிட முடியும் அப்படின்னு இது மாதிரி இது ஊண்டின்றது. இப்ப இதையும் நாம எடுத்துட்டோம், இப்ப டேபிள்ல சாப்பிடுறோம், காலை தொங்க போட்டு உட்காந்து, அப்ப இந்த இடதுகையை எங்கேயுமே ஊண்ட முடியாது. அப்ப என்ன பண்ணலாம், சாப்பிட்டு முடிச்சிருவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கையலம்பிப்போம். கையலம்பிட்டு ஏதாவது ஒரு இடத்துல சுகமா உட்கார்ந்துட்டு என்ன பண்ணலாம்னா, சூரிய நாடி சுத்தி அப்படிங்கிற பயிற்சிய அவங்கவுங்க
நோயின் தன்மையை பொறுத்து அதாவது இப்ப வாயு கோளாறு மலச்சிக்கல் அதெல்லாம் இருந்தா 7 தடவை செய்யணும் சர்க்கரை நோய் இரத்த அழுத்த நோய் அதெல்லாம் இருந்தா 14 தடவை செய்யணும் உடல் எடை அதிகமா இருந்தா 21 தடவை செய்யணும் மீண்டும் சொல்றேன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சூரிய நாடி சுத்திங்கிற பயிற்சியை வாயு கோளாறு மலச்சிக்கல் இருக்கிறவங்க 7 முறை செய்யணும் இரத்த அழுத்த நோய் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க 14 முறை செய்யணும் உடல் எடை அதிகமா இருக்கிறவங்க 21 தடவை செய்யணும் அந்த பயிற்சி முறை எப்படின்னு இப்ப பாப்போம் சுகமா உட்கார்ந்துக்கணும் அதாவது சாப்பிட்டு முடிச்சிட்டு கையெல்லாம் அலம்பிட்டு சுகமா உட்கார்ந்துக்கணும் கண்ணை மூடிக்கிறோம் இடது கையை இது மாதிரி ஆதி முத்திரை பிடிச்சு இப்படி வச்சுக்கிறோம் வலது கை ஆள்காட்டி விரலால இடது மூக்கை மூடிக்கிறோம் வலது மூக்கு வழியா மெதுவா மூச்சை உள்ள இழுக்கணும் வலது மூக்கு வழியா மெதுவா மூச்சை வெளியே விடணும் இப்ப நான் உங்களுக்கு 7 தடவை செஞ்சு காமிச்சேன் உங்க நோயின் தன்மையை பொறுத்து நீங்க 7 14 21னு பிரிச்சு செய்யணும் உடல் எடை அதிகம் இருப்பவர்கள் 21 முறை சர்க்கரை நோய் இரத்த அழுத்த நோய் உள்ளவர்கள் 14 முறை வாயு கோளாறு மலச்சிக்கல் இருப்பவர்கள் 7 முறை பயிற்சி செய்ய வேண்டும் இந்த உண்மையை உணர்ந்த நாம் இன்று முதல் ஒவ்வொரு நேரமும் உணவு அருந்திய பிறகு காலை மதியம் இரவு அந்த மூன்று நேரமும் உணவு அருந்திய பிறகு சுகமாக அமர்ந்த நிலையில் இந்த சூரிய நாடி என்ற பயிற்சி முறையை செய்து நம் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வோம் நாளை மற்றும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் என்றன் முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும் சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் இன்னைக்கு நாம ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல பார்க்கக்கூடிய பகுதி வந்து இடுப்பு வலி முதுகு வலி இதன் முதல் பகுதியில முழங்கால் வலிக்கான பயிற்சி முறையை பார்த்தோம் இப்ப வந்து இடுப்பு வலி மற்றும் முதுகு வலி இந்த முதுகு வலி இடுப்பு வலி ஏற்படுறதுக்கும் நிறைய காரணங்கள் இருக்கு உடல் எடை மட்டுமே காரணம் கிடையாது ரொம்ப வேக வேகமா நடந்தாலும் அந்த வலி ஏற்படும் அதாவது இன்னைக்கு என்னன்னா எல்லாருமே உடல் எடையை குறைச்சா எந்த நோயும் வராது அப்படின்னு நினைக்கிறோம் அந்த காலத்துல இளவட்டக்கள் தூக்குறது அப்படின்லாம் இருந்தது ஆண்களுக்கு பெண்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க நிறைய குடம் குடமா தண்ணி தூக்கி இருக்காங்க வீட்டு வேலைகள் எல்லாம் நிறைய செய்திருக்காங்க விவசாயம் எல்லாம் செஞ்சிருக்காங்க எல்லா வேலையும் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் பார்த்திருக்காங்க அப்ப யாருக்குமே இடுப்பு வலி முழங்கால் வலி எல்லாம் வந்ததா தெரியல ஏன்னா நாம வாழ்க்கை முறையில நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இன்னைக்கு நீங்க வாக்கிங் போறீங்க ஆனா எப்படி போறீங்க வேக வேகமா நடக்கு ஒரு என்ஜாய் பண்ணி நடக்கணும்
அப்படி என்ஜாய் பண்ணி நடக்கிறதுனா கண்டிப்பா அந்த இடுப்பு வலி முதுகு வலியெல்லாம் ஜாஸ்தியாக நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி, நாம இதை குறை கூறுறதை விட அந்த இடுப்பு வலி, முழங்கால் வலி மற்றும் முதுகு வலியை எப்படி நீக்கலாங்கிற ஒரு எளிமையான பயிற்சி முறையில இப்ப பார்ப்போம். பவன முக்தாசனா அல்லது மார்ஜாரி ஆசனா அப்படின்னு நிறைய பேர் உண்டு. இந்த யோகால என்ன நாம முக்கியமா தெரிஞ்சுக்கணும்னா, நிறைய நிலைகளுக்கு ஒவ்வொரு ஸ்கூல் ஆஃப் தாட்லையும் பேர் மாறும், அவ்வளவுதான். பயிற்சி முறை ஒன்றாகத்தான் இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு அந்த முதுகு வலி இடுப்பு வலி இருக்கக்கூடிய ஒரு எளிமையான பவன முக்தாசன பத்தி பார்ப்போம். அதாவது மார்ஜாரி ஆசனா அப்படிம்பாங்க, இல்லாட்டி பவன முக்தாசனா அப்படின்ட்டு. யானை மாதிரி நாம யானை விளையாடுற மாதிரி உட்காந்துக்கிறோம். அந்த காலத்துல உண்மையிலேயே எல்லாருக்கும் இந்த மாதிரி யானை விளையாடுறதுன்னு ஒரு பழக்கமே இருந்தது. சின்ன குழந்தையில முதுகுல வச்சுட்டு அப்படி விளையாண்டாங்க. அப்படி விளையாடுறப்ப உண்மையிலேயே அவங்களுக்கு உடம்பு வலியெல்லாம் போனது. இன்னைக்கு குழந்தைகளும் வீட்டுல இல்ல, யானை விளையாடுற இந்த பழக்கமும் இல்லை. இதுல என்னன்னா, இந்த மேட் அளவு இந்த கையை விரிச்சுக்கிறோம், இந்த மேட் அளவு. ஸோ அதே மாதிரி இந்த காலையும் பேரலாக வச்சுக்கணும். இதுக்கு ஈக்குவலாக இந்த கை எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இதையும் வச்சுக்கணும், பின்னாலையும் வச்சுக்கணும். நல்லா கவனிங்க. இந்த டிஸ்டன்ஸ் வந்து இந்த பாடியோட டிஸ்டன்ஸ், அதாவது ரொம்ப அப்படி வச்சுக்கூடாது, ரொம்ப அப்படி வச்சிடக்கூடாது, பாடி டிஸ்டன்ஸ். அதே மாதிரி இதுவும் இந்த டிஸ்டன்ஸ், எல்லாம் நேராக வச்சுக்கணும். தலையை நுழைந்து பார்க்குறோம், அந்த பேக்கை வந்து கீழே இறக்கிடுவோம். திரும்ப தலையை குனிஞ்சு பேக் அப்படி தூக்குறோம். இதுல என்னன்னா, இப்படிலாம் செய்யப்படாது. அதனுடைய விளக்கத்தை பின்னால ஒரு காணொலியில உங்களுக்கு நான் விளக்கமா தரேன். ஆசனங்கள்ல தேவையில்லாம ரொம்ப மூச்சை ஃபோர்ஸ் பண்ணி இழுத்தா எங்கேயாவது ஒரு மசில் பிடிச்சிடும். அதனால என்ன பண்றோம், ரிலாக்ஸ்டா பண்றோம். அப்படி தலையை குனிஞ்சு முதுக தூக்குறோம். திரும்ப தலையை நிமிர்ந்து அடி முதுக ஏற்றோம். இது மாதிரி ஒரு 10 முறை நல்லா அனுபவித்து செய்ய வேண்டும். மார்ஜாரி ஆசனம் அப்படிம்பாங்க. அதாவது என்ன சொல்றதுன்னா, இந்த பூனை நாய் அதெல்லாம் இது மாதிரி அடிக்கடி இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய தண்டுவடத்தில் உள்ள இறுக்கமானது தளர்வடையும். அந்த தண்டுவடத்தில் இருக்கிற இறுக்கம் தளர்வடைந்தாலே அந்த முதுகு வலி இடுப்பு வலிகள்லாம் பரிபூர்ணமாக குணமடைந்துவிடும். எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை செய்யலாம். மூச்சு வந்து சாதாரண சுவாசம், காலம்பரம் செய்யலாம், மத்தியானம் செய்யலாம், ராத்திரி செய்யலாம். மத்தியானம் 12 to 1 செஞ்சா அந்த முதுகு வலி இடுப்பு வலிங்கிறது பரிபூரணமாக குணமாகும், விரைவில் குணமடைந்துவிடும். அந்த வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும். இது மாதிரி ஒரு 10 தடவை செய்யறதுக்கு நமக்கு ஒரு 3 நிமிஷம் தான் அதிகப்படியா நான் சொல்றது. அப்போ ஒரு 3 நிமிஷம் நம்ம வாழ்க்கைய இது மாதிரி பண்ணினா நிச்சயம் நம்மளுடைய அந்த இடுப்பு வலி முதுகு வலி நோயானது பரிபூரணமாக குணமாகும். அதை முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும். சந்தோஷம், மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம், அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல இரத்த அழுத்த நோயாளிகள் செய்ய வேண்டிய கைகளுக்கான எளிய முறை பவன முக்தாசனம் அப்படிங்கறத பத்தி
ஒரு 10 விதமான பயிற்சிகளை நாம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு கைகளுக்கான மூன்றாவது பவணமுத்தாசனத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த கைகளுக்கான பவணமுத்தாசனத்தை செய்யும்போது தோள்பட்டை வலி வராமல் தடுக்கும் பெண்களுக்கு மேற்கை தசைகள் தளர்வாக உள்ளது இருக்கமடைந்து கட்டுடல் அமைப்பை தரும் அப்புறம் இரத்த அழுத்த நோயாளிகளின் இரத்த அழுத்த நோயானது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இப்ப அந்த மூன்றாம் நிலை பவணமுத்தாசனத்தை பத்தி பாப்போம் அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஏழு இயக்கங்கள்ல சுழற்றுதல் அப்படின்னு ஒன்று இருக்கு எந்த இடத்துல சுத்தலாம் இந்த மணிக்கட்டை சுழற்றலாம் இந்த மணிக்கட்டை இப்படி சுத்தலாம் இந்த மணிக்கட்டை எப்ப நாம சுத்தினோம் அப்படின்னு பார்த்தா அதாவது இந்த சோறு கிண்டும் போது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சோ அதே மாதிரி அதாவது அலா வருதுன்னு சொல்லுவோம் இப்ப துணி துவைக்கும் போது அதுல வாளியில போட்டு இப்படி துணியை முக்கி இப்படி அலா வருது இப்ப இதெல்லாம் வாஷிங் மிஷினே பண்ணிடுறது இப்ப இது இப்படி சுத்தாததுனால என்ன ஆகும்னா சில நேரங்களில் ஏதாவது ஒரு வாய்ப்புல நாம இந்த கையை சுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இப்ப டெய்லி இது சுத்தி இருந்தா இதுல எந்த இடர்பாடும் வந்திருக்காது திடீர்னு ஒரு நாள் ஒரு தடவை இப்படி சுத்தும் போது என்னன்னா இந்த இடத்துல ஒரு வலி ஏற்படும் இத தன் கை தட்டுதல் அப்படின்னு சொல்லி கிராமங்கள்ல சொல்லுவாங்க உடனே என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு அதாவது ஒரு ஹாசியமா சொல்லுவாங்க அது ஒரு ஜோக் மாதிரி அதாவது சில நேரங்கள்ல சீரியஸாவும் சொல்லுவாங்க வக்கல் எடுத்து கட்டணும் அப்படிம்பாங்க இல்லாட்டி சகோதரன் வந்து இந்த பிரேஸ்லெட் மாதிரி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சும்மா கிராமப்புறங்கள்ல ஒரு வழக்கு சொல் வேற ஒண்ணும் இல்ல அந்த தன் கை தட்டுதல் அப்படிம்பாங்க அந்த தன் கை தட்டுதலுக்கு அந்த நகையை போட்டோம்னா அதுக்கு இங்கே ஒரு நகை இருக்குன்னா இல்ல வக்கல கட்டணும்னா நம்மள அறியாம இப்படி சுத்திட்டே இருப்போம் அது ஒரு அன்இசினஸ் ஏற்படும் அந்த அன்இசினஸ் ஏற்படும் போது என்னன்னா அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டம் போக ஆரம்பிக்கும் அதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மந்திரா தந்திரா இந்திரா அப்படிங்கிற பகுதியில நம்ம முன்னோர்கள் வந்து ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்காக சில எந்திரங்களை எந்திரங்கள்னா இந்த இடத்துல பொருள்களை பயன்படுத்தினார்கள் அப்படின்னு இந்த தன்கை தட்டுதல் அது எப்படின்னா என்னன்னா இந்த மணிக்கட்டை நாம சுழற்றதே கிடையாது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல முறையில்லாம சுத்தும் போது என்னன்னா இந்த இடத்துல வலி ஏற்படும் அந்த வலிக்கு தான் கிராமப்புறங்கள்ல தன்கை தட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு நிவர்த்தியாக வைக்கோல் எடுத்து கட்டுவாங்க அதுக்கப்புறம் பிரேஸ்லெட் வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதெல்லாம் செய்ய வேண்டாம் அதெல்லாம் செஞ்சாலும் நல்லதுதான் பட் அந்த அளவுக்கு நமக்கு இன்னைக்கு பொருளாதாரம் இருக்கா என்ன அப்படின்னு தெரியல அதனால நாம என்ன பண்ணுவோம் இனிமே அந்த தன்கை தட்டுதல் அப்படிங்கிற அந்த வலி ஏற்படாம இருக்கணும்னா இந்த மணிக்கட்டுகளை சுழற்றக்கூடிய இந்த மூன்றாம் நிலை பவணமுத்தாசனத்தை நாம தினமும் காலை மதியம் மாலை அப்படின்னு நேரம் கிடைக்கும் போது எல்லாம் செய்யலாம் இந்த கைகளுக்கான எல்லா 10 விதமான பவணமுத்தாசனத்தையும் பெண்கள் வந்து மாதவிலக்கு காலங்கள்ல கூட செய்யலாம் அதனால எந்த இடையூறும் ஏற்படாது ஒரு முறை செய்யும் போது 10 தடவைக்கு மேல செய்ய வேண்டாம் நீங்க நிறைய செஞ்சு நாளைக்கே முழுமையான பயன் அடைய முடியும்னு நினைக்க வேண்டாம் இந்த 10 தடவையை முறையா செய்யும் போதே ரொம்ப வலி ஏற்படும் அந்த வலி வந்து தற்காலிகமானது தான் அதை வந்து நீங்க பொறுத்துக்கங்க 10 தடவைக்கு மேல செய்ய வேண்டாம் காலையில 10 தடவை மத்தியானம் 10 தடவை சாயந்தரமோ அல்லது ராத்திரியோ 10 தடவை அந்த மாதிரி ஒரு நாள்ல 30 தடவைய மூன்று நிலைகளா பிரிச்சு செய்யலாம் இப்ப அந்த மூன்றாவது நிலை மணிக்கட்டு சுழற்சி பயிற்சியை பார்ப்போம் நல்லா இங்க பாருங்க இப்படி நல்லா அப்படி வச்சுக்கிறோம் இது அந்த காலத்துல இந்த சிலம்பம் கத்து கொடுக்கறப்ப இதெல்லாம் செஞ்சாங்க இப்பெல்லாம் அதெல்லாம் போய் கத்துக்கவும் முடியல நேரமும் இல்ல ரெண்டாவது நல்ல மாஸ்டர்ஸ் கிடைக்கிறதும் ரொம்ப அரிதா இருக்கு ஏன்னா அந்த கலையெல்லாம் இன்னைக்கு அழிஞ்சுடுத்து சோ இப்ப என்ன பண்றோம் நாமளே நம்ம கைகளை சுத்துறது எப்படி நல்லா இங்க பாருங்க இப்படி மூடிக்கிறோம் இப்படி மூடிட்டு நல்லா கவனிங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தோள்பட்டை அளவு இந்த அகலம் வந்து பாடி அளவு பாருங்க இப்படி வச்சிருக்கேன் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அதே மாதிரி ரிவர்ஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இப்போ செய்யறப்பே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சுடக்கு விழுது அது உங்களுக்கு தெரியுறதான்னு தெரியல அந்த சத்தம் அதாவது இதுல என்ன தவறு வந்துடும் அப்படின்னு பார்த்தா
கைய அப்படி கூமாச்சி வச்சிருந்த அப்படி இப்படிலாம் செஞ்சுட்டு இருப்போம். இப்படிலாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் புதுமையா கண்டுபிடிக்கிறேங்கிற பேர்ல சில பேர் இதை செய்யறாங்க. அப்படிலாம் செய்யாதீங்க. நல்லா அப்படி இறுக்கமா மூடிக்கணும். மூடிக்கிட்டு நல்லா அப்படி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 reverse 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 கொஞ்சம் தளர்த்திக்கிறோம். இப்ப என்ன பண்ணோம்? இடமிருந்து வளமாகவும் வளமிருந்து இடமாகவும் செஞ்சோம். இப்ப உட்புறம் இருந்து வெளிப்புறமாகவும் வெளிப்புறம் இருந்து உட்புறமாகவும் செய்யப்படும். பாருங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 பத்து பத்து முடிச்சுட்டு தளர்வடைச்சிட்டு அப்புறம் அடுத்தது செய்யுங்க. கண்டினியூஸா செஞ்சீங்கன்னா தோள்பட்டை வலி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து செய்யுங்க. இப்ப இப்படி சுத்துறோம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இப்ப கைக்கான பவன முத்தாசனங்கள்ல இந்த மணிக்கட்டு சுழற்சி அப்படிங்கிற பயிற்சியை பத்தி பார்த்தோம். இந்த பவன முத்தாசனங்கள் முதலில் கை விரல்களை மடக்கி நீட்டுவது, அடுத்தது உள்ளங்கைகளை மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் வளைப்பது, மூன்றாவதாக மணிக்கட்டை சுழற்றுவது. இந்த மூன்று பயிற்சியும் ஒவ்வொரு நாளும் காலை, மதியம், இரவு என மூன்று நேரங்களில் 10-10 முறை செய்து உங்கள் கைகளுக்கான ஆரோக்கியத்தை முழுமையாக பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். சந்தோஷம். எந்தன் முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும். சந்தோஷம். மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம், அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல இரத்த அழுத்த நோயாளிகள் செய்ய வேண்டிய கைகளுக்கான எளிய முறை பவன முத்தாசனம் அப்படிங்கறத பத்தி ஒரு 10 விதமான பயிற்சிகளா நாம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு கைகளுக்கான மூன்றாவது பவன முத்தாசனத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த கைகளுக்கான பவன முத்தாசனத்தை செய்யும் போது தோள்பட்டை வலி வராமல் தடுக்கும். பெண்களுக்கு மேற்கை தசைகள் தளர்வாக உள்ளது இறுக்கமடைந்து கட்டுடல் அமைப்பை தரும். அப்புறம் இரத்த அழுத்த நோயாளிகளின் இரத்த அழுத்த நோயானது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இப்ப இந்த மூன்றாம் நிலை பவன முத்தாசனத்தை பத்தி பார்ப்போம். அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த 7 இயக்கங்கள்ல சுழற்றுதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எந்த இடத்தை சுத்தலாம்? இந்த மணிக்கட்டை சுழற்றலாம். இந்த மணிக்கட்டை இப்படி சுத்தலாம். இந்த மணிக்கட்டை எப்ப நாம சுத்தினோம் அப்படின்னு பார்த்தா, அதாவது இந்த சோறு கிண்டும் போது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி. சோ அதே மாதிரி அதாவது அலா வருதுன்னு சொல்லுவோம். இப்ப துணி துவைக்கும் போது அதுல வாளியில போட்டு இப்படி துணியை முக்கி இப்படி அலா வருது. இப்ப இதெல்லாம் வாஷிங் மிஷினே பண்ணிடுறது. இப்ப இது இப்படி சுத்தாததுனால என்ன ஆகுனா, சில நேரங்கள் ஏதாவது ஒரு வாய்ப்புல நாம இந்த கையை சுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இப்ப டெய்லி இது சுத்தி இருந்தா இதுல எந்த இடர்பாடும் வந்திருக்காது. திடீர்னு ஒரு நாள் ஒரு தடவை இப்படி சுத்தும் போது என்னன்னா, இந்த இடத்துல ஒரு வலி ஏற்படும். இத தன் கை தட்டுதல் அப்படின்னு சொல்லி கிராமங்கள்ல சொல்லுவாங்க. உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு அதாவது ஒரு ஹாசியமா சொல்லுவாங்க, அது ஒரு ஜோக் மாதிரி. அதாவது சில நேரங்கள்ல சீரியஸாகவும் சொல்லுவாங்க, வைக்கல் எடுத்து கட்டணும் அப்படிம்பாங்க. இல்லாட்டி சகோதரன் வந்து இந்த பிரேஸ்லெட் மாதிரி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா கிராமப்புறங்கள்ல ஒரு வழக்கு சொல், வேற ஒண்ணும் இல்ல. அந்த தன்கை தட்டுதல் அப்படிம்பாங்க. அந்த தன்கை தட்டுதலுக்கு அந்த
நகைய போட்டோம்னா அதுக்கு மீன ஒரு நகை இருக்குனா இல்ல வக்கல கட்டனோம்னா நம்ம அறியாம இப்படி சுத்திட்டே இருப்போம் அது ஒரு அன்னீசினஸ் ஏற்படும் அந்த அன்னீசினஸ் ஏற்படும் போது என்னன்னா அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டம் போக ஆரம்பிக்கும் அதான் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் மந்திரா தந்திரா இந்திரா அப்படிங்கற பகுதியில் நம்ம முன்னோர்கள் வந்து ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்காக சில இந்திரங்களை இந்திரங்கள்னா இந்த இடத்துல பொருள்களை பயன்படுத்தினார்கள் அப்படிமே இந்த தன்கை தட்டுதல் அது அப்படினா என்னன்னா இந்த மணிக்கட்டை நாம சுழற்றதே கிடையாது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல முறையில்லாம சுத்தும் போதே என்னன்னா இந்த இடத்துல வலி ஏற்படும் அந்த வலிக்கு தான் கிராமப்புறங்கள்ல தன்கை தட்டுதல் அப்படினு சொல்லிட்டு அதுக்கு நிவர்த்தியாக வைக்கோல் எடுத்து கட்டுவாங்க அதுக்கப்புறம் பிரேஸ்லெட் வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதெல்லாம் செய்ய வேண்டாம் அதெல்லாம் செஞ்சாலும் நல்லதுதான் பட் அந்த அளவுக்கு நமக்கு இன்னைக்கு பொருளாதாரம் இருக்கா என்ன அப்படின்னு தெரியல அதனால நாம என்ன பண்ணோம் இனிமே அந்த தன்கை தட்டுதல் அப்படிங்கிற அந்த வலி ஏற்படாம இருக்கணும்னா இந்த மணிக்கட்டுகளை சுழற்றக்கூடிய இந்த மூன்றாம் நிலை பவனமுத்தாசனத்தை நாம தினமும் காலை மதியம் மாலை அப்படின்னு நேரம் கிடைக்கும் போது எல்லாம் செய்யலாம் இந்த கைகளுக்கான எல்லா 10 விதமான பவனமுத்தாசனத்தையும் பெண்கள் வந்து மாத விளக்கு காலங்களில் கூட செய்யலாம் அதனால எந்த இடையூறும் ஏற்படாது ஒரு முறை செய்யும் போது 10 தடவைக்கு மேல செய்ய வேண்டாம் நீங்க நிறைய செஞ்சு நாளைக்கே முழுமையான பயன் அடைய முடியும் நினைக்க வேண்டாம் இந்த 10 தடவையை முறையா செய்யும் போதே ரொம்ப வலி ஏற்படும் அந்த வலி வந்து தற்காலிகமானதுதான் அதை வந்து நீங்க பொறுத்துக்கங்க 10 தடவைக்கு மேல செய்ய வேண்டாம் காலையில 10 தடவை மத்தியானம் 10 தடவை சாயந்தரமோ அல்லது ராத்திரியோ 10 தடவை அந்த மாதிரி ஒரு நாள்ல 30 தடவைய மூன்று நிலைகளா பிரிச்சு செய்யலாம் இப்ப அந்த மூன்றாவது நிலை மணிக்கட்டு சுழற்சி பயிற்சியை பார்ப்போம் நல்லா இங்க பாருங்க இப்படி நல்லா அப்படி வச்சுக்கிறோம் இது அந்த காலத்துல அந்த சிலம்பம் கத்து கொடுக்கறப்ப இதெல்லாம் செஞ்சாங்க இப்பெல்லாம் அதெல்லாம் போய் கத்துக்கவும் முடியல நேரமும் இல்ல ரெண்டாவது நல்ல மாஸ்டர்ஸ் கிடைக்கிறதும் ரொம்ப அரிதா இருக்கு ஏன்னா அந்த கலையெல்லாம் இன்னைக்கு அழிஞ்சுடுத்து சோ இப்ப என்ன பண்றோம் நாமளே நம்ம கைகளை சுத்தறது நல்லா இங்க பாருங்க அப்படி மூடிக்கிறோம் இப்படி மூடிட்டு நல்லா கவனிங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தோள்பட்டை அளவு இந்த அகலம் வந்து பாடி அளவு பாருங்க இப்படி வச்சிருக்கேன் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அதே மாதிரி ரிவர்ஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இப்போ செய்யறப்பே பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சுடக்கு விழுது அது உங்களுக்கு தெரியறதான்னு தெரியல அந்த சத்தம் அதாவது இதுல என்ன தவறு வந்துடும் அப்படின்னு பார்த்தா கை எப்படி கூமாச்சியா வச்சிருந்து அப்படி இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருப்போம் இப்படிலாம் செய்யக்கூடாது இதெல்லாம் புதுமையா கண்டுபிடிக்கிறேங்கிற பேர்ல சில பேர் இத செய்யறாங்க அப்படிலாம் செய்யாதீங்க நல்லா அப்படி இறுக்கமா மூடிக்கங்க மூடிக்கிட்டு நல்லா அப்படி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ரிவர்ஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 கொஞ்சம் தளர்த்திக்கிறோம் இப்ப என்ன பண்ணோம் இடமிருந்து வளமாகவும் வளம் இருந்த இடமாகவும் செஞ்சோம் இப்ப உட்புறம் இருந்து வெளிப்புறமாகவும் வெளிப்புறம் இருந்து உட்புறமாகவும் செய்யப்படும் பாருங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 பத்து பத்து முடிச்சுட்டு தளர்வடைச்சிட்டு அப்புறம் அடுத்தது செய்யுங்க கண்டினியூஸா செஞ்சீங்கன்னா தோள்பட்டை வலி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து செய்யுங்க இப்ப இப்படி சுத்துறோம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இப்ப கைக்கான பவனமுத்தாசனங்கள்ல இந்த மணிக்கட்டு சுழற்சி அப்படிங்கிற பயிற்சியை பத்தி பார்த்தோம் இந்த பவனமுத்தாசனங்கள் முதலில் கை விரல்களை மடக்கி நீட்டுவது அடுத்தது உள்ளங்கைகளை மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் வளைப்பது மூன்றாவதாக மணிக்கட்டை சுழற்றுவது இந்த மூன்று பயிற்சியும் ஒவ்வொரு நாளும் காலை மதியம் இரவு என மூன்று நேரங்களில் 10-10 முறை செய்து உங்கள்
கைகளுக்கான ஆரோக்கியத்தை முழுமையாக பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். சந்தோஷம். என்றன் முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும். சந்தோஷம். மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். இன்னைக்கு நாம வாழ்வியல் யோகத்தின் ஐந்தாம் நிலை பயிற்சி. இது என்னன்னு பார்த்தா, இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே பிரதான தேவை ஜீரணம். அதான் நம்ம யாருக்குமே முறையான வாழ்க்கை சரியா அமையல. அப்ப என்ன ஆகுதுன்னா, சரியான நேரத்துக்கு நாம உணவு எடுத்துக்க முடியல. அதே மாதிரி நாம எடுத்துக்கக்கூடிய உணவும் நல்ல உணவா அப்படின்னு பார்த்தா அதுவும் தெரியல. அப்ப இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணா நமக்கு பெரிய ஒவ்வாமை ஏற்பட்டுரும். அப்ப என்ன பண்ணலாம், ஆராயறத விட அதுல இருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, பாம்பு துங்குற ஊருக்கு போனா நடுத்துண்டம் நமக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எதை வேணாலும் சாப்பிட்டுப்போம். சாப்பிட்டுட்டு ஒரு பயிற்சி முறையை செஞ்சா, நீங்க என்ன சாப்பிட்டாலும் சரி, அதை எப்ப சாப்பிட்டாலும் சரி, அது உடனே செரிமானம் ஆகிவிடும். எப்ப உணவு செரிமானம் ஆகுதோ அப்ப வாயு கோளாறு, மலச்சிக்கல், சர்க்கரை நோய், இரத்த அழுத்த நோய், உடல் எடை அதிகரித்தல் அப்படிங்கிற இந்த மாதிரி இடர்பாடுகள் எதுவுமே நமக்கு ஏற்படாது. அது என்ன பயிற்சி முறைங்கிறத இப்ப நாம தெளிவா பார்ப்போம். ஒவ்வொரு மனிதருமே முதல்ல பசித்து புசிக்க வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கு வரணும். அது எப்படி சாப்பிடலாம் என்னங்கிறதெல்லாம் இதுக்கு முன்னால் இருக்கிற காணொலிகள்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்ப இந்த இடத்துல அதை நாம மீண்டும் நினைவுபடுத்துறேன். பசித்து புசிக்க வேண்டும். அதே மாதிரி இரவில் பழ ஆகாரம் எடுத்துக்கொள்ள வேண்டும், ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம். சரி, அதுக்கப்புறம் மூன்றாவதான பாதுகாப்பு முறை என்ன அப்படின்னு பார்த்தா, நாம எல்லாருமே சாப்பிட்றது மூன்று நேரமோ அல்லது ரெண்டு நேரமோ, காலை மதியம் இரவு அல்லது காலை இரவு அப்படின்னு சாப்பிட்றோம். இப்ப எப்பவுமே சாப்பிடும் போது என்ன பண்ணணும்னா, இப்ப நான் உட்கார்ந்துருக்கேன் இல்லையா, இது மாதிரி உட்கார்ந்து சாப்பிடணும். இடது காலை இப்படி அணைச்சு இப்படி இப்படி உட்காந்து இப்படி தான் சாப்பிடணும். நம்ம முன்னோர்கள்லாம் அந்த காலத்தில் இப்படி தான் உட்காந்து சாப்பிட்டாங்க. இப்படி உட்காரும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, அதாவது இந்த இடது அக்குள்ள இந்த கையை அப்படி அமுக்கும் போது, இந்த காலை கட்டி அமுக்கும் போது, வலது நாசித்வாரத்தில் சுவாசமானது தடையில்லாமல் செல்லும். அப்போ என்ன ஆகும்னா, மூளையில் உள்ள கட்டடையிடும் பகுதி தூண்டப்படும். அந்த கட்டளையிடும் பகுதி தூண்டப்பட்ட உடனே நாம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கண்டென்ட்டும் செரிமானமாகறதுக்கு ஒரு ஒரு ஹார்மோன் வந்து டியூன் ஆகணும். அப்போ அந்த கட்டளையிடும் பகுதி என்ன செய்யும், உன் உடம்புல ஃபேட் இவ்வளோ போயிட்டுருக்கு, உன் உடம்புல இவ்வளவு மினரல் போயிருக்கு, உன் உடம்புக்குள்ள இவ்வளவு கொலஸ்ட்ரால் போயிருக்கு, இவ்வளவு அயன் போயிருக்கு, இவ்வளவு விட்டமின் போயிருக்கு, அதனால இந்தந்த ஆர்கனே நீ ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகு அப்படின்னு அந்த கமாண்டிங்கை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்காகத்தான் அவங்க அந்த காலத்தில் இது மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. இது என்னன்னா, ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு நாகரீகம் வந்ததுக்கு அப்புறம் இப்படி உட்கார்றது மாறி இப்படி உட்கார ஆரம்பிச்சோம். இப்படி உட்காரும் போது என்ன ஆயிடுதுன்னா, அவங்களை அறியாமையே இந்த இடது கை போய் இப்படி ரெஸ்ட் ஆனது, இப்படி சாப்பிட்டுட்டே இருப்போம். ஆனா இதையும் என்ன பண்ணிட்டோம், சாப்பிடும் போது கையை உண்டாத, சாப்பாடு தரைக்கு போயிடும் சொல்லிட்டோம். அப்படிலாம் போகாது. இதுவும் நம்மளுடைய அறியாமை தான். அதனால தான் என்னுடைய முதல் வாக்கியமே சொல்லுவேன், மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அதாவது உண்மையான அறிவை வளர்த்துக்கணும். இது நீங்க இப்படி உட்கார்ல அப்படின்னு உடனே என்ன ஆகும், வலது பக்கம் மூச்சு போகாது. அப்போ உடனே மூளையே என்ன சொல்லுது, தயவு செய்து இடது கையை ஊண்டிக்கோ, எனக்கு வலது பக்கம் மூச்சு போகணும், அப்போதான் நீ சாப்பிட்ட சாப்பாடை செரிமானமாக நான் கட்டளையிட முடியும் அப்படின்னு இது மாதிரி இது ஊண்டின்றது. இப்ப இதையும் நாம எடுத்துட்டோம். இப்ப டேபிள்ல சாப்பிடுறோம், காலை தொங்க போட்டு உட்காந்து, அப்ப இந்த இடது கையை எங்கேயுமே ஊண்ட முடியாது. அப்ப என்ன பண்ணலாம், சாப்பிட்டு முடிச்சிருவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கையலம்பிப்போம். கையலம்பிட்டு ஏதாவது ஒரு இடத்துல சுகமா உட்காந்துட்டு என்ன பண்ணலாம்னா,
சூரிய நாடி சுத்தி அப்படிங்கற பயிற்சியை அவங்கவங்க நோயின் தன்மையை பொறுத்து அதாவது இப்ப வாயு கோளாறு மலச்சிக்கல் அதெல்லாம் இருந்தா 7 தடவை செய்யணும் சர்க்கரை நோய் இரத்த அழுத்த நோய் அதெல்லாம் இருந்தா 14 தடவை செய்யணும் உடல் எடை அதிகமா இருந்தா 21 தடவை செய்யணும் மீண்டும் சொல்றேன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சூரிய நாடி சுத்திங்கற பயிற்சியை வாயு கோளாறு மலச்சிக்கல் இருக்கிறவங்க 7 முறை செய்யணும் இரத்த அழுத்த நோய் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க 14 முறை செய்யணும் உடல் எடை அதிகமா இருக்கிறவங்க 21 தடவை செய்யணும் அந்த பயிற்சி முறை எப்படின்னு இப்ப பாப்போம் சுகமா உட்கார்ந்துக்கணும் அதாவது சாப்பிட்டு முடிச்சிட்டு கையெல்லாம் அலம்பிட்டு சுகமா உட்கார்ந்துக்கணும் கண்ண மூடிக்கிறோம் இடது கைய இது மாதிரி ஆதி முத்திரை பிடிச்சு இப்படி வச்சுக்கிறோம் வலது கை ஆள்காட்டி விரலால இடது மூக்கை மூடிக்கிறோம் வலது மூக்கு வழியா மெதுவா மூச்ச உள்ள இழுக்கணும் வலது மூக்கு வழியா மெதுவா மூச்ச வெளியே விடணும் இப்ப நான் உங்களுக்கு 7 தடவை செஞ்சு காமிச்சேன் உங்க நோயின் தன்மையை பொறுத்து நீங்க 7 14 21 னு பிரிச்சு செய்யணும் உடல் எடை அதிகம் இருப்பவர்கள் 21 முறை சர்க்கரை நோய் இரத்த அழுத்த நோய் உள்ளவர்கள் 14 முறை வாயு கோளாறு மலச்சிக்கல் இருப்பவர்கள் 7 முறை பயிற்சி செய்ய வேண்டும் இந்த உண்மையை உணர்ந்த நாம் இன்று முதல் ஒவ்வொரு நேரமும் உணவு அருந்திய பிறகு காலை மதியம் இரவு அந்த மூன்று நேரமும் உணவு அருந்திய பிறகு சுகமாக அமர்ந்த நிலையில் இந்த சூரிய நாடி என்ற பயிற்சி முறையை செய்து நம் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்வோம் நாளை மற்றும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் என்றன் முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும் போறீங்க ஆனா எப்படி போறீங்க வேக வேகமா நடக்கணும்
ஒரு என்ஜாய் பண்ணி நடக்கணும். அப்படி என்ஜாய் பண்ணி நடக்கிறதுனா கண்டிப்பா அந்த இடுப்பு வலி முதுகு வலி தான் ஜாஸ்தியாக நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி, நாம இதை குறை கூறுறதை விட அந்த இடுப்பு வலி, முழங்கால் வலி மற்றும் முதுகு வலியை எப்படி நீக்கலாங்கிற ஒரு எளிமையான பயிற்சி முறையில இப்ப பார்ப்போம். பவன முக்தாசனா அல்லது மார்ஜாரி ஆசனா அப்படின்னு நிறைய பேர் உண்டு. இந்த யோகால என்ன நாம முக்கியமா தெரிஞ்சுக்கணும்னா, நிறைய நிலைகளுக்கு ஒவ்வொரு ஸ்கூல் ஆஃப் தாட்லையும் பேர் மாறும், அவ்வளவுதான். பயிற்சி முறை ஒன்றாகத்தான் இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு அந்த முதுகு வலி இடுப்பு வலி இருக்கக்கூடிய ஒரு எளிமையான பவன முக்தாசன பத்தி பார்ப்போம். அதாவது மார்ஜாரி ஆசனா அப்படிம்பாங்க, இல்லாட்டி பவன முக்தாசனா அப்படின்னு. யானை மாதிரி நாம யானை விளையாடுற மாதிரி உட்காந்துக்கிறோம். அந்த காலத்துல உண்மையிலேயே எல்லாருக்கும் இது மாதிரி யானை விளையாடுறதுன்னு ஒரு பழக்கமே இருந்தது. சின்ன குழந்தையில முதுகுல வச்சுட்டு அப்படி விளையாண்டாங்க. அப்படி விளையாடுறப்ப உண்மையிலே அவங்களுக்கு உடம்பு வலி எல்லாம் போனது. இன்னைக்கு குழந்தைகளும் வீட்டுல இல்ல, யானை விளையாடுற இந்த பழக்கமும் இல்லை. இதுல என்னன்னா, இந்த மேட் அளவு இந்த கையை விரிச்சுக்கிறோம், இந்த மேட் அளவு. ஸோ அதே மாதிரி இந்த காலையும் பேரலாக வச்சுக்கணும். இதுக்கு ஈக்குவலாக இந்த கை எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இதையும் வச்சுக்கணும், பின்னாலையும் வச்சுக்கணும். நல்லா கவனிங்க. இந்த டிஸ்டன்ஸ் வந்து இந்த பாடியோட டிஸ்டன்ஸ், அதாவது ரொம்ப அப்படி வச்சிடக்கூடாது, ரொம்ப அப்படி வச்சிடக்கூடாது, பாடி டிஸ்டன்ஸ். அதே மாதிரி இதுவும் இந்த டிஸ்டன்ஸ், எல்லாம் நேராக வச்சுக்கணும். தலையை நுழைந்து பார்க்குறோம், அந்த பேக்கை வந்து கீழே இறக்கிடும். திரும்ப தலையை குனிஞ்சு பேக் அப்படி தூக்குறோம். இதுல என்னன்னா, இப்படிலாம் செய்யப்படாது. அதனுடைய விளக்கத்தை பின்னால ஒரு காணொலியில உங்களுக்கு நான் விளக்கமா தரேன். ஆசனங்கள்ல தேவையில்லாம ரொம்ப மூச்சை ஃபோர்ஸ் பண்ணி இழுத்தா எங்கேயாவது ஒரு மசில் பிடிச்சிடும். அதனால என்ன பண்றோம், ரிலாக்ஸ்டா பண்றோம். தலையை குனிஞ்சு முதுக தூக்குறோம். திரும்ப தலையை நிமிர்ந்து அடி முதுக இறக்கிறோம். இது மாதிரி ஒரு 10 முறை நல்லா அனுபவித்து செய்ய வேண்டும். மார்ஜாரி ஆசனம் அப்படிம்பாங்க. அதாவது என்ன சொல்றதுன்னா, இந்த பூனை நாய் அதெல்லாம் இது மாதிரி அடிக்கடி இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய தண்டுவடத்தில் உள்ள இறுக்கமானது தளர்வடையும். அந்த தண்டுவடத்துல இருக்கிற இறுக்கம் தளர்வடைந்தாலே அந்த முதுகு வலி இடுப்பு வலிகள்லாம் பரிபூர்ணமாக குணமடைந்துவிடும். எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை செய்யலாம். மூச்சு வந்து சாதாரண சுவாசம், காலம்பரம் செய்யலாம், மத்தியானம் செய்யலாம், ராத்திரி செய்யலாம். மத்தியானம் 12 to 1 செஞ்சா அந்த முதுகு வலி இடுப்பு வலிங்கிறது பரிபூரணமாக குணமாகும், விரைவில் குணமடைந்துவிடும். அந்த வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும். இது மாதிரி ஒரு 10 தடவை செய்யறதுக்கு நமக்கு ஒரு 3 நிமிஷம் தான் ஆகும், அதிகப்படியா நான் சொல்றது. அப்போ ஒரு 3 நிமிஷம் நம்ம வாழ்க்கைய இது மாதிரி பண்ணினா நிச்சயம் நம்மளுடைய அந்த இடுப்பு வலி முதுகு வலி நோயானது பரிபூரணமாக குணமாகும். அதை முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும். சந்தோஷம், மெய் ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம், அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல இரத்த அழுத்த நோயாளிகள் செய்ய வேண்டிய கைகளுக்கான
எளிய முறை பவணமுக்தாசனம் அப்படிங்கறத பத்தி ஒரு 10 விதமான பயிற்சிகளை நாம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு கைகளுக்கான மூன்றாவது பவணமுக்தாசனத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த கைகளுக்கான பவணமுக்தாசனத்தை செய்யும்போது தோள்பட்டை வலி வராமல் தடுக்கும் பெண்களுக்கு மேற்கை தசைகள் தளர்வாக உள்ளது இருக்கமடைந்து கட்டுடல் அமைப்பை தரும் அப்புறம் இரத்த அழுத்த நோயாளிகளில் இரத்த அழுத்த நோயானது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இப்ப அந்த மூன்றாம் நிலை பவணமுக்தாசனத்தை பத்தி பாப்போம் அதாவது நம்ம உடம்பல இருக்கக்கூடிய அந்த ஏழு இயக்கங்கள்ல சுழற்றுதல் அப்படினு ஒன்னு இருக்கு எந்த இடத்துல சுத்தலாம் இந்த மணிக்கட்டை சுழற்றலாம் இந்த மணிக்கட்டை இப்படி சுத்தலாம் இந்த மணிக்கட்டை எப்ப நாம சுத்தினோம் அப்படினு பார்த்தா அதாவது இந்த சோறு கிண்டும் போது அப்படினு சொல்வாங்க அப்படி சோ அதே மாதிரி அத அலா வருதுன்னு சொல்றோம் இப்ப துணி துவைக்கும் போது அதுல வாளியில போட்டு இப்படி துணிய முக்கி இப்படி அலா வருது இப்ப இதெல்லாம் வாஷிங் மெஷினே பண்ணிடுறது இப்ப இது இப்படி சுத்தாததுனால என்னன்னா சில நேரங்கள்ல ஏதாவது ஒரு வாய்ப்புல நாம அந்த கையை சுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இப்ப டெய்லி இது சுத்தி இருந்தா இதுல எந்த இடர்பாடும் வந்திருக்காது திடீர்னு ஒரு நாள் ஒரு தடவை இப்படி சுத்தும் போது என்னன்னா இந்த இடத்துல ஒரு வலி ஏற்படும் இத தன் கை தட்டுதல் அப்படின்னு சொல்லி கிராமங்கள்ல சொல்லுவாங்க உடனே என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு அதாவது ஒரு ஹாசியமா சொல்லுவாங்க அது ஒரு ஜோக் மாதிரி அதாவது சில நேரங்கள்ல சீரியஸாவும் சொல்லுவாங்க வக்கல் எடுத்து கட்டணும் அப்படிம்பாங்க இல்லாட்டி சகோதரன் வந்து இந்த பிரேஸ்லெட் மாதிரி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சும்மா கிராமப்புறங்கள்ல ஒரு வழக்கு சொல் வேற ஒண்ணும் இல்ல அந்த தன் கை தட்டுதல் அப்படிம்பாங்க அந்த தன் கை தட்டுதலுக்கு அந்த நகையை போட்டோம்னா அது இங்க ஒரு நகை இருக்குன்னா இல்ல வக்கல கட்டணும்னா நம்மள அறியாம இப்படி சுத்திட்டே இருப்போம் அது ஒரு அன்னீசினஸ் ஏற்படும் அந்த அன்னீசினஸ் ஏற்படும் போது என்னன்னா அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டம் போக ஆரம்பிக்கும் அதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மந்திரா தந்திரா இந்திரா அப்படிங்கிற பகுதியில நம்ம முன்னோர்கள் வந்து ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்காக சில எந்திரங்களை எந்திரங்கள்னா இந்த இடத்துல பொருள்களை பயன்படுத்தினார்கள் அப்படின்னு இந்த தன்கை தட்டுதல் அது எப்படின்னா என்னன்னா இந்த மணிக்கட்டை நாம சுழற்றதே கிடையாது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல முறையில்லாம சுத்தும் போது என்னன்னா இந்த இடத்துல வலி ஏற்படும் அந்த வலிக்கு தான் கிராமப்புறங்கள்ல தன்கை தட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிவர்த்தியாக வைக்கோல் எடுத்து கட்டுவாங்க அதுக்கப்புறம் பிரேஸ்லெட் வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதெல்லாம் செய்ய வேண்டாம் அதெல்லாம் செஞ்சாலும் நல்லதுதான் பட் அந்த அளவுக்கு நமக்கு இன்னைக்கு பொருளாதாரம் இருக்கா என்ன அப்படின்னு தெரியல அதனால நாம என்ன பண்ணுவோம் இனிமே அந்த தன்கை தட்டுதல் அப்படிங்கிற அந்த வலி ஏற்படாம இருக்கணும்னா இந்த மணிக்கட்டுகளை சுழற்றக்கூடிய இந்த மூன்றாம் நிலை பவணமுக்தாசனத்தை நாம தினமும் காலை மதியம் மாலை அப்படின்னு நேரம் கிடைக்கும் போது எல்லாம் செய்யலாம் இந்த கைகளுக்கான எல்லா 10 விதமான பவணமுக்தாசனத்தையும் பெண்கள் வந்து மாதவிலக்கு காலங்கள்ல கூட செய்யலாம் அதனால எந்த இடையூறும் ஏற்படாது ஒரு முறை செய்யும் போது 10 தடவைக்கு மேல செய்ய வேண்டாம் நீங்க நிறைய செஞ்சு நாளைக்கே முழுமையான பயன் அடைய முடியும்னு நினைக்க வேண்டாம் இந்த 10 தடவையை முறையா செய்யும் போதே ரொம்ப வலி ஏற்படும் அந்த வலி வந்து தற்காலிகமானது தான் அதை வந்து நீங்க பொறுத்துக்கங்க 10 தடவைக்கு மேல செய்ய வேண்டாம் காலையில 10 தடவை மத்தியானம் 10 தடவை சாயந்தரமோ அல்லது ராத்திரியோ 10 தடவை அந்த மாதிரி ஒரு நாள்ல 30 தடவைய மூன்று நிலைகளா பிரிச்சு செய்யலாம் இப்ப அந்த மூன்றாவது நிலை மணிக்கட்டு சுழற்சி பயிற்சியை பார்ப்போம் நல்லா இங்க பாருங்க இப்படி நல்லா அப்படி வச்சுக்கிறோம் இது அந்த காலத்துல இந்த சிலம்பம் கத்து கொடுக்கறப்ப இதெல்லாம் செஞ்சாங்க இப்பெல்லாம் அதெல்லாம் போய் கத்துக்கவும் முடியல நேரமும் இல்ல ரெண்டாவது நல்ல மாஸ்டர்ஸ் கிடைக்கிறதும் ரொம்ப அரிதா இருக்கு ஏன்னா அந்த கலையெல்லாம் இன்னைக்கு அழிஞ்சுடுத்து சோ இப்ப என்ன பண்றோம் நாமளே நம்ம கைகளை சுத்தறது நல்லா இங்க பாருங்க அப்படி மூடிக்கிறோம் இப்படி மூடிட்டு நல்லா கவனிங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தோள்பட்டை அளவு இந்த அகலம் வந்து பாடி அளவு பாருங்க அப்படி வச்சிருக்கேன் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அதே மாதிரி ரிவர்ஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இப்போ செய்யறப்பே பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சுடக்கு விழுது அது உங்களுக்கு தெரியுறதான்னு தெரியல அந்த சத்தம்
அதாவது இதுல என்ன தவறு வந்துரும் அப்படினு பார்த்தா கையை அப்படி கூமாச்சி வச்சிருந்தா அப்படி இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருப்போம் இப்படிலாம் செய்யக்கூடாது இதெல்லாம் புதுமையா கண்டுபிடிக்கிறேங்கிற பேர்ல சில பேர் இத செய்யறாங்க அப்படிலாம் செய்யாதீங்க நல்லா அப்படி இறுக்கமா மூடிக்கணும் மூடிக்கிட்டு நல்லா அப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10 reverse 1 2 3 4 5 6 7 8 9 10 கொஞ்சம் தளர்த்துக்கலாம் இப்ப என்ன பண்ணோம் இடமிருந்து வலமாகவும் வலமிருந்து இடமாகவும் செஞ்சோம் இப்ப உட்புறம் இருந்து வெளிப்புறமாகவும் வெளிப்புறம் இருந்து உட்புறமாகவும் செய்யப்படும் பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 பத்து பத்து முடிச்சிட்டு தளர்வடைச்சிட்டு அப்புறம் அடுத்தது செய்யுங்க கண்டினியூஸா செஞ்சீங்கன்னா தோள்பட்டை வலி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து செய்யுங்க இப்ப இப்படி சுத்துறோம் 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்ப கைக்கான பவணம் உத்தாசனங்கள்ல இந்த மணிக்கட்டு சுழற்சி அப்படிங்கிற பயிற்சியை பத்தி பார்த்தோம் இந்த பவணம் உத்தாசனங்கள் முதலில் கை விரல்களை மடக்கி நீட்டுவது அடுத்து உள்ளங்கைகளை மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் வளைப்பது மூன்றாவதாக மணிக்கட்டை சுழற்றுவது இந்த மூன்று பயிற்சியும் ஒவ்வொரு நாளும் காலை மதியம் இரவு என மூன்று நேரங்களில் 10 10 முறை செய்து உங்கள் கைகளுக்கான ஆரோக்கியத்தை முழுமையாக பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல இரத்த அழுத்த நோயாளிகள் செய்ய வேண்டிய கைகளுக்கான எளிய முறை பவணம் உத்தாசனம் அப்படிங்கறத பத்தி ஒரு 10 விதமான பயிற்சிகளா நாம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு கைகளுக்கான மூன்றாவது பவணம் உத்தாசனத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த கைகளுக்கான பவணம் உத்தாசனத்தை செய்யும் போது தோள்பட்டை வலி வராமல் தடுக்கும் பெண்களுக்கு மேற்கை தசைகள் தளர்வாக உள்ளது இறுக்கமடைந்து கட்டுடல் அமைப்பை தரும் அப்புறம் இரத்த அழுத்த நோயாளிகளின் இரத்த அழுத்த நோயானது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இப்ப இந்த மூன்றாம் நிலை பவணம் உத்தாசனத்தை பத்தி பார்ப்போம் அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஏழு இயக்கங்கள்ல சுழற்றுதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு எந்த இடத்துல சுத்தலாம் இந்த மணிக்கட்டை சுழற்றலாம் இந்த மணிக்கட்டை இப்படி சுத்தலாம் இந்த மணிக்கட்டை எப்ப நாம சுத்தினோம் அப்படின்னு பார்த்தா அதாவது இந்த சோறு கிண்டும் போது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சோ அதே மாதிரி அதாவது அலா வருதுன்னு சொல்லுவோம் இப்ப துணி துவைக்கும் போது அதுல வாளியில போட்டு இப்படி துணியை முக்கி இப்படி அலா வருது இப்ப இதெல்லாம் வாஷிங் மிஷினே பண்ணிடுறது இப்ப இது இப்படி சுத்தாததுனால என்ன ஆகும்னா சில நேரங்கள்ல ஏதாவது ஒரு வாய்ப்புல நம்ம இந்த கைய சுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இப்ப டெய்லி இது சுத்தி இருந்தா இதுல எந்த இடர்பாடும் வந்திருக்காது திடீர்னு ஒரு நாள் ஒரு தடவை இப்படி சுத்தும் போது என்ன இந்த இடத்துல ஒரு வலி ஏற்படும் இத தன் கை தட்டுதல் அப்படின்னு சொல்லி கிராமங்கள்ல சொல்லுவாங்க உடனே என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு அதாவது ஒரு ஹாசியமா சொல்லுவாங்க அது ஒரு ஜோக் மாதிரி அதாவது சில நேரங்கள்ல சீரியஸாகவும் சொல்லுவாங்க வைக்கல் எடுத்து கட்டணும் அப்படிம்பாங்க இல்லாட்டி சகோதரன் வந்து இந்த பிரேஸ்லெட் மாதிரி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சும்மா கிராமப்புறங்கள்ல ஒரு வழக்கு சொல் வேற ஒண்ணும் இல்லை அந்த தன் கை தட்டுதல் அப்படிம்பாங்க
அந்த தங்கை தட்டுதலுக்கு அந்த நகையை போட்டோன்னா அதுக்கு மீன ஒரு நகை இருக்குன்னா இல்ல வைக்கல கட்டினோம்னா நம்மள அறியாம இப்படி சுத்திட்டே இருப்போம் அது ஒரு அன்னீசினஸ் ஏற்படும் அந்த அன்னீசினஸ் ஏற்படும் போது என்ன ஆகும்னா அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டம் போக ஆரம்பிக்கும் அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மந்திரா தந்திரா இந்திரா அப்படிங்கிற பகுதியில நம்ம முன்னோர்கள் வந்து ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்காக சில எந்திரங்களை எந்திரங்கள்னா இந்த இடத்துல பொருள்களை பயன்படுத்தினார்கள் அப்படின்னு இந்த தங்கை தட்டுதல் அது எப்படின்னா என்னன்னா இந்த மணிக்கட்டை நாம சுழற்றுறதே கிடையாது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல முறையில்லாம சுத்தும் போது நாம்னா இந்த இடத்துல வலி ஏற்படும் அந்த வலிக்கு தான் கிராமப்புறங்கள்ல தங்கை தட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு நிவர்த்தியாக வைக்கோல் எடுத்து கட்டுவாங்க அதுக்கப்புறம் பிரேஸ்லெட் வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதெல்லாம் செய்ய வேண்டாம் அதெல்லாம் செஞ்சாலும் நல்லதுதான் பட் அந்த அளவுக்கு நமக்கு இன்னைக்கு பொருளாதாரம் இருக்கா என்ன அப்படின்னு தெரியல அதனால நாம என்ன பண்ணோம் இனிமே அந்த தங்கை கட்டுதல் அப்படிங்கிற அந்த வலி ஏற்படாம இருக்கணும்னா இந்த மணிக்கட்டுகளை சுழற்றக்கூடிய இந்த மூன்றாம் நிலை பவனமுத்தாசனத்தை நாம தினமும் காலை மதியம் மாலை அப்படின்னு நேரம் கிடைக்கும் போது எல்லாம் செய்யலாம் இந்த கைகளுக்கான எல்லா 10 விதமான பவனமுத்தாசனத்தையும் பெண்கள் வந்து மாத விளக்கு காலங்கள்ல கூட செய்யலாம் அதனால எந்த இடையூறும் ஏற்படாது ஒரு முறை செய்யும் போது 10 தடவைக்கு மேல செய்ய வேண்டாம் நீங்க நிறைய செஞ்சு நாளைக்கே முழுமையான பயன் அடைய முடியும்னு நினைக்க வேண்டாம் இந்த 10 தடவையை முறையா செய்யும் போதே ரொம்ப வலி ஏற்படும் அந்த வலி வந்து தற்காலிகமானதுதான் அதை வந்து நீங்க பொறுத்துக்கங்க 10 தடவைக்கு மேல செய்ய வேண்டாம் காலையில 10 தடவை மத்தியானம் 10 தடவை சாயந்தரமோ அல்லது ராத்திரியோ 10 தடவை அந்த மாதிரி ஒரு நாள்ல 30 தடவையை மூன்று நிலைகளா பிரிச்சு செய்யலாம் இப்ப அந்த மூன்றாவது நிலை மணிக்கட்டு சுழற்சி பயிற்சியை பார்ப்போம் நல்லா இங்க பாருங்க இப்படி நல்லா அப்படி வச்சுக்கிறோம் இது அந்த காலத்துல இந்த சிலம்பம் கத்து கொடுக்கறப்ப இதெல்லாம் செஞ்சாங்க இப்பெல்லாம் அதெல்லாம் போய் கத்துக்கவும் முடியல நேரமும் இல்ல ரெண்டாவது நல்ல மாஸ்டர்ஸ் கிடைக்கிறதும் ரொம்ப அரிதா இருக்கு ஏன்னா அந்த கலையெல்லாம் இன்னைக்கு அழிஞ்சுடுத்து சோ இப்ப என்ன பண்றோம் நாமளே நம்ம கைகளை சுத்தறது இப்படி நல்லா இங்க பாருங்க அப்படி மூடிக்கணும் இப்படி மூடிட்டு நல்லா கவனிங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தோள்பட்டை அளவு இந்த அகலம் வந்து பாடி அளவு பாருங்க இப்படி வச்சிருக்கேன் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அதே மாதிரி ரிவர்ஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இப்போ செய்யறப்பே பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சுடக்கு விழுது அது உங்களுக்கு தெரியறதான்னு தெரியல அந்த சத்தம் அதாவது இதுல என்ன தவறு வந்துடும் அப்படின்னு பார்த்தா கை அப்படி கூமாச்சியா வச்சிருந்து அப்படி இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருப்போம் இப்படிலாம் செய்யக்கூடாது இதெல்லாம் புதுமையா கண்டுபிடிக்கிறேங்கிற பேர்ல சில பேர் இத செய்யறாங்க அப்படிலாம் செய்யாதீங்க நல்லா அப்படி இறுக்கமா மூடிக்கங்க மூடிக்கிட்டு நல்லா அப்படி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ரிவர்ஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 கொஞ்சம் தளர்த்துக்கிறோம் இப்ப என்ன பண்ணோம் இடமிருந்து வளமாகவும் வளம் இருந்த இடமாகவும் செஞ்சோம் இப்ப உட்புறம் இருந்து வெளிப்புறமாகவும் வெளிப்புறம் இருந்து உட்புறமாகவும் செய்யப்படும் பாருங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 பத்து பத்து முடிச்சுட்டு தளர்வடைச்சிட்டு அப்புறம் அடுத்தது செய்யுங்க கண்டினியூஸா செஞ்சீங்கன்னா தோள்பட்டை வலி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து செய்யுங்க இப்ப இப்படி சுத்துறோம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இப்ப கைக்கான பவனமுத்தாசனங்கள்ல இந்த மணிக்கட்டு சுழற்சி அப்படிங்கிற பயிற்சியை பத்தி பார்த்தோம் இந்த பவனமுத்தாசனங்கள் முதலில் கை விரல்களை மடக்கி நீட்டுவது அடுத்தது உள்ளங்கைகளை மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் வளைப்பது மூன்றாவதாக மணிக்கட்டை சுழற்றுவது இந்த மூன்று பயிற்சியும் ஒவ்வொரு நாளும் காலை மதியம் இரவு என மூன்று நேரங்களில் 10-10 முறை செய்து உங்கள்
கைகளுக்கான ஆரோக்கியத்தை முழுமையாக பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். சந்தோஷம். என்றன் முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும்.